Welcome back to science videos from class 7. Dear student today we are going to discuss lesson about nutrition in plants. Yes, tavarangalin unavuttam. Already we learned some topic from this lesson. What are they? First mode of nutrition in plants. Adavade Tavarangalin Unavuttam. The next photosynthesis, food making process in plants. so these two topics already we learned detailed in previous videos. okay, students, today we are going to learn new topic from same lesson. okay, are you ready to learn? are you happy to learn this lesson? okay.

உணவை பெறுகிறது எப்படி வாழ்கிறது லைக் ஹியூமன் அண்ட் அனிமல் சச்சே பிளான்ஸ் டிபெண்ட் ஆன் ஃபுட் ப்ரொடியூஸ் பை அதர் பிளான்ஸ் யூஸ் த ஹெடிரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹியார் ஹெடிரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பிறச்சார்பு ஊட்டமுறை அதாவது மனிதர்கள் மற்றும் விலங்குகளைப் போலவே சில தாவரங்களும் மற்ற தாவரத்தை சார்ந்தே வாழ்கிறது இட் மீன்ஸ் தே வில் ஃபாலோ ஹெடிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் ஓகே ஷால் வி மூ நெக்ஸ்ட் எஸ் டு யூசி எல்லோ டியூப்லாஸ் ஸ்ட்ரக்சர் ஷ்வைனிங் அரவுண்ட் த ஸ்டெம் அண்ட் பிரான்சஸ் ஆஃப் எ ட்ரீ திஸ் இஸ் எ பிளான்ஸ் கால் கஸ்குட்டா அமார்பல் இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம் அதாவது நீங்கள் மரம் அல்லது கிளைகள் மேலே மஞ்சள் நிறமான கொடி படர்ந்துருக்கும் எங்காவது பார்த்துருக்கிறீங்களா எஸ் அது ஒரு வகையான ஒட்டுண்ணி தாவரம் தே கான்ட் ஏபிள் டு லிவ் லோன்லி அதாவது தனியாக வாழ முடியாது ஸோ தே வில் depend டு அதர் பிளான்ஸ் அதாவது அது மற்ற தாவரத்தை மேலே தான் வாழ முடியும் ஸோ பிகாஸ் இட் டஸ் நாட் ஹாவ் குளோரோஃபில் அதுக்கு பச்சையும் கிடையாது இட் டேக்ஸ் ரெடிமேட் ஃபோர் ஃப்ரம் த plants அண்ட் விச் இட்ஸ் climbing. அதாவது அது செயற்கையாகவே மற்ற தாவரத்திலிருந்து உணவை உரிந்து கொண்டு வாழ்கிறது ஓகே லுக் அட் the பிச்சர் திஸ் is யா ஒன் ட்ரீ அண்ட் அர் த ட்ரீ the த கஸ்குட்டா பிளான்ஸ் த எல்லோ கலர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது இல்லையா கொடி போல் படர்ந்துருக்கு இல்லையா இதுதான் ஒட்டுனி தாவரம் ஓகேங்களா இந்த ஒட்டுனி தாவரம் இந்த ஹோஸ்ட் பிளான்ஸ்லேருந்து நியூட்ரியன்ஸை அப்சார்வ் பண்ணும் அதாவது இந்த மரத்துலேருந்து இந்த கொடிகளுக்கு உணவு பெறப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஹியார் த ட்ரீ ஆசியா ஹோஸ்ட் அதாவது ஓம்புயிரியாக செயல்படுது த ஆசியா பேராசைட் அதாவது ஒட்டுண்ணியாக செயல்படுகிறது ஓகேங்களா ஓகே த பிளான்ஸ் விச் இட் கிளைம் இஸ் கால் ஹோஸ்ட் ஹியார் ஹோஸ்ட் ஓம்புயிரி சின்ஸ் இட் டெப்ரிட் த ஹோஸ்ட் ஆஃப் வேலியபிள் நியூட்ரியன்ஸ் இட் இஸ் கால்ட் பெரசைட் பெரசைட் அதாவது ஒட்டு ஓகே ஸோ அதாவது ஹியா இந்த கொடியானது ஒட்டுணியாக செயல்படுகிறது இந்த மரமானது ஓம்புயிரியாக செயல்பட்டு இந்த கொடியானது ஒட்டுணியாக செயல்படுகிறது ஸோ

Green ஆர் சம் ஆஃப் அதர் கலர் அதாவது சில தாவரங்கள் பூச்சிகளை சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா YES. Some plants are eating இன்செக்ட் The plants look like a pitcher. This is a பிக்சர் plants. Example, நெப்பந்தஸ் The leaves are modified to look like a பிக்சர் அதாவது குடுவை போல இலை மாற்றுவரு அணிந்து காணப்படும் த்ரூ த பிக்சர் they get இன்செக்ட்

இலையின் நுனி பகுதியானது ஒரு மூடி போன்று செயல்படுகிறது இந்த குடுவையின் வாய்ப்பகுதியில் ஒரு மூடி போன்று செயல்படுகிறது இன்சைட் த பிக்சர் தெர் ஆர் ஹேர்ஸ் விச் ஆர் டைரக்ட் ஆர் டவுன்வோர்ட்ஸ் வென் ஆன் இன்செக்ட் லேண்ட் இன் த the த லிட் கேன் க்ளோஸ் அண்ட் த ட்ராப்ட் இன்செக்ட் கெட் என் டேங் இன் த ஹேர்ஸ் எஸ் அதாவது குடுவை தாவரத்தில் ஒரு பூச்சி வந்து உட்காரும் பொழுது இந்த குடுவையின் உள்ள மயிரையானது பூச்சினை உள்நோக்கி இழுத்துக்கொள்கிறது ஸோ இமிடியட்லி கெட் லிட்ஸ் க்ளோஸ் டு த மவுத் ஆஃப் பிக்சர் அதாவது இந்த குடுவையின் வாய்ப்பகுதியை மூடிக்கொள்கிறது இன்சைட் த பிக்சர் பிளான்ஸ் த பிக்சர் செக்ரிட் த டைஜஸ்டிவ் ஜூஸ் ஸோ அதாவது செரிக்கக்கூடிய ஒரு திரவத்தை சுரந்து பூச்சினை சாகடித்து சிதைத்து அதிலிருந்து உணவை பெற்றுக்கொள்கிறது அதாவது அதிலிருந்து ஊட்டப்பொருளை

If the pitcher plants is green and carried out photosynthesis, then why does it feed on ஆன் இன்செக்ட் அதாவது குடுவை தாவரன்றது ஒரு பச்சை கலரில் இருக்குது அது மட்டும் இல்லாத பின்பட்டிருது, சேர்க்கையும் பின்பற்றுது அப்புறம் என் பூச்சியை சாப்பிடுது பிகாஸ் தே don't have sufficient நியூட்ரியன்ஸ் ஃபார் நைட்ரஜன் அதுக்கு தேவையான அளவு நைட்ரஜன் கிடையாது ஓகேங்களா So they get nitrogen from the insect. So for so that purpose only the insects are killed to eat as your nutrients. Look at here, this is your pitcher plants. Adab the Example Nepandas. The leaves are modified into pitcher like projections. The apex of the leaves look like leach. the moonrip sail When you enter the insect, the lid is immediately closed inside the pitcher, kill the insect and get nutrient from it. So, it is one kinds of nutrition for the plants. So, it is also one kinds of heterotrophic mode of nutrition. Okay, let's see next topic. Let's see here one more mode of heterotrophic nutrition. Yes, saprotroph, adhavadhu saarunni otamurai.

மழை காலங்களில் அழகிய கட்டையின் மீது குடை போன்ற காளான் வளர்ந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா எஸ் இந்த காளான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அழகிய கட்டையின் மீது வளர்ந்து காணப்படும் லெட் எஸ் ஃபைண்ட் அவுட் வாட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன் தே நீட் டு சர்வை அண்ட் ஃப்ரம் வேர் தேவ் கெட் தம் அது எங்கேருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது ஓகே எஸ் புஜி வான் டு நோ ஹவ் திஸ் ஆர்கானிசம் அக்ஷியோர் நியூட்ரியன்ஸ் They do not have mouth like animals do. They are not like green plants as they lack chlorophyll and cannot make food by the photosynthesis. That Buchi is saying is, For that, there is no mouth like animals, there is no chlorophyll like photosynthesis there is no Then how is it get nutrient? They get nutrients from death and decaying materials. ஃப்ரம் த டெத் அண்ட் டிகேயிங் மெட்டீரியல் டிகம்போஸ்ட் அண்ட் கெட் இட் ஸ்டார்ட் அஸ் ஏ நியூட்ரியன் சாராக இறந்த உடலத்திலிருந்து உணவை பெற்றுக்கொள்கிறது ஓகேங்களா லெட் சீஹியார் ஆக்டிவிட்டி ஒன் பாயிண்ட் டூ டேக் எ பீஸ் ஆஃப் பிரெட் அண்ட் மாய் இட்டின் வித் வாட்டர் லிவிட்டினியா மாய்ட் வாம்ப்ளேஸ் ஃபார் டூ டூ த்ரீ டேஸ் ஆர் ஆன்டில் பிளஃபி பேச்சர்ஸ் அப்பியர் ஆண்டம் அதாவது ஒரு பிரெட்டை எடுத்து தண்ணியில் நினச்சி இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு விட வேண்டும் மணி டேஸ் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஈரப்பாங்கான சூழ்நிலையில் வைக்க வேண்டும் ஸோ த பிர சேஞ்சிட் இன் டு ஒயிட் க்ரீன் ஆர் ப்ரௌனின் கலர் ஆர் அதர் எனி கலர்ஸ் ஸோ திஸ் கலர் ஆஃப் பிரெட் யூ வாண்ட் டு அப்சர்வ் த பேச்சர்ஸ் அண்டர் த மைக்ரோஸ்கோப் ஆர் எ மேக்னிஃபையிங் கிளாஸஸ் ஸோ இந்த பிரெட்டை நம்ம மைக்ரோஸ்கோப் அதாவது நுண்ணோக்கி மூலம் இல்லைன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமாக பார்க்கும்போது நமக்கு என்ன வகையான உயிரினங்கள் ப்ரெட்டு மேலே இருக்குது அப்படின்னு தெரியும் த பிரட் வில் பிகம் ஆஃப்டர் டூ ஆர் த்ரீ டேஸ் லூக்லைகிட் இந்த மாதிரி தான் காணப்படும் ஸோ திஸ் பிரட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் இஃப் யூ சி மீன்ஸ் த பிரட் வில் பிகம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது பூஞ்சைகள் பாதிப்பு காணப்படும் ஏனக்கா பிகாஸ் ஃபங்கல் க்ரோத் ஃபேவரபிள் ஃபார் மாய்ஸ்டர் பிளேஸ் அதாவது நீர்பாங்கன இடம் பூஞ்சைகளுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஸோ த ஃபங்கல் க்ரோத் இஸ் ஹேப்பன் அண்டர் த பிர ஓகே மோஸ்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி யூ வில் சீ காட்டன் லைக் த்ராட்ச் ஸ்ப்ரிட் ஆன் த பீசஸ் ஆஃப் பிரெட் திஸ் ஆர்கானிசம் ஆர்கால் ஃபங்கை அதாவது ஃபங்கைனா பூஞ்சைகள் அதாவது பஞ்சு போன்று இந்த ப்ரெட்டும் மேலே ஒயிட் கலரில் காணப்படும் பார்த்துருக்கீங்களா அது ஒன்றும் கிடையாது பூஞ்சையின் வளர்ச்சி ஓகே தி ஹாவ் யோ டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் த செக்ரிட் டைஜஸ்டிவ் ஜூஸ் அண்ட் த டெத் அண்ட் டிகேயிங் மேட்டோஸ் அண்ட் கன்வெர்ட்இட்டின் டு சொல்யூஷன்

அந்த இறந்த உடலத்தை சிதைத்து ஒரு கூழ்மமாக மாற்றிக்கொள்கிறது ஃப்ரம் திஸ் சொல்யூஷன் தே வில் சக் த சக்த் அதாவது அதிலிருந்து சாறை உறிந்து கொண்டு உணவாக பயன்படுத்தி கொள்கிறது ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அதாவது சாருண்ணி ஊட்டமுறை என்று சொல்லுவோம் ஓகேவா எஸ் த பிளான்ஸ் விச் யூஸ் சாப்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஆர் கால் சாப்ரோட்ரோப் அதாவது சாருன்னி ஓகே எஸ் ஃபங்கல் ஆல்சோ க்ரோ ஆன் பிக்கல் லெதர் கிளாத்தீஸ் அண்ட் அதர் ஆர்டிக்கல் தட் ஆர் லெஃப்ட் இன் ஹாட் ஆர் ஹியூமிட் வதர் ஃபார் யர் லாங் டைம் அதாவது சில பொருட்கள் அல்லது உரு தோல் துணிகள் போன்றவையை ஈரப்பாங்கன பகுதிகளில் நம்ம அதிக நாள் விடும் பொழுது அதுலேயும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஏன் அப்படின் கேட்டால் பிகாஸ் மாய்ஸ்டர் பிளேஸ் இஸ் ஃபேவரபிள் ஃபார் பங்கல் அது மட்டும் இல்லாத வெரி குட் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் காய்கறிகள் பழங்கள்லாம் பார்த்துருப்போம் அது அழுகி போயிருக்கோம் விட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஒயிட் கலரில் க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இட்ஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சையோட பாதிப்பு தான் நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் ராட்டனிங் அதாவது அழுகி போய் காணப்படுகிறது ராட்டிங் ஆகியிருக்கு ஓகேங்களா ஸோ காமன்லி ஃபங்கல் க்ரோத் இஸ் ஃபேவரபிள் ஃபார் மாய்ஸ்டர் பிளேஸ் அட் த சேம் டைம் ஃபங்கிஸ் ஃபங்கல் ஃபோர்ஸ் ஆர் மிக்ஸ்டு டுகெதர் ஏர் அதாவது காற்றில் அதிக அளவில் பூஞ்சையின் ஃபோர்கள் கலந்து காணப்படுகிறேன் வேறவர் சீ த மாஸ்டர் பிளேஸ் தே வில் யூஸ் த பிளேஸ் அண்ட் ஜெர்மினேட் அண்ட் க்ரோ வெல் ஓகே ஓகேண்டர் டாபிக் வில் சி யோ லேட்டர் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ சில்ட்ரன்